அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட். எதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் ஆஃப் தி நெய்பரிங் ஐலாண்ட்ஸ் மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் கடந்த ஒரு வாரமாக வந்து என்ன பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வந்து மால்தீவ்ஸில் இருந்த இப்போ மால்தீவ்ஸ் கவர்மெண்டில் இருந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து இந்தியாவுடைய ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து புருவ உயர்த்தல்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்தியா தரப்புலேயும் சரி, மால்தீவ்ஸ் தரப்புலையுமே வந்து நிறைய பேர் வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூணு பேர் யாருன்னு பார்த்தோன்னா, மால்சா ஷரீஃப், மரியம் ஷவுனா, அப்துல்லா மசூம். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் மால்தீவ்ஸில். ஸோ இவங்க மூணு பேருமே வந்து திரு நரேந்திர மோடி அவர்களை ட்விட்டரில் வந்து ஒரு மாதிரி வந்து கீழ்த்தரமாக வந்து அவரை வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கிற பல முக்கிய தொடர்புகளை வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கும். பொருளாதாரத்தில் ஆரம்பித்து, அப்புறம் வந்து டூரிசமில் ஆரம்பித்து, முதலீட்டில் ஆரம்பித்து, ஸோ அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏன்னா வந்து பார்த்தோன்னா, மால்தீவ்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து டூரிசம் வந்து ஒரு ரெவன்யூ தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வந்து இந்தியன் டூரிஸ்ட் தான் வந்து மால்தீவ்ஸில் வந்து அதிகமாக வந்து விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ரஷ்யா, சைனா அப்படின்னு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏன் வந்து இந்த மூணு மினிஸ்டர்ஸும் வந்து இந்தியன் ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து அப்படி சொல்லணும் அப்படின்னா, வந்து இப்போ இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்து ஜஸ்ட்டு லக்ஷதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஐலாண்டு நேஷனுக்கு வந்து விசிட் பண்ணி, ரீசெண்டாக வந்து விசிட் பண்ணி, ஸோ அங்கே வந்து டூரிசமை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து லக்ஷதீப் வந்து நல்லாயிருக்கு, நான் வந்து விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து போட்டிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு டூரிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வேறு யாருமே வந்து பண்ண முடியாது, இந்தியன் ப்ரைம் மினிஸ்டர் தான் பண்ணி ஆகணும். ஸோ தன்னோட நாட்டோடைய பொருளாதாரத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த நாட்டுடைய ப்ரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த மாதிரி விசிட் பண்ணி வந்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமே வந்து ட்விட்டரில் வந்து லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ் பற்றி நிறைய ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுளில் வந்து மோஸ்ட் சர்ச்டு ஐலாண்டாக வந்து லக்ஷதீப் வந்து மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவாக தான் பார்க்கணும். ஸோ தன்னுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ண முடியுமோ வந்து அதை பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, வந்து ஒரு தவறான விதத்தில் வந்து எடுத்திருக்கலாம். ஸோ மேபி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து லக்ஷதீப்பை வந்து ப்ரொமோட் பண்ணலாம், பட் நீங்கள் வந்து எங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வர முடியுமா, மால்தீவ்ஸ் அளவுக்கு வந்து அதை வந்து ரிசார்ட் ஐலாண்டாக வந்து மாற்ற முடியுமா, எங்களுடைய ரிசார்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ஹை லெவலில் இருக்கும், உங்களால் அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு வந்து பல்வேறு புகார்களையும் வந்து கண்டனங்களையும் வந்து அடுக்கடுக்காக வந்து ஒரு மினிஸ்டராக வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க மால்தீவ்ஸ் தரப்பில். ஸோ இப்போது இந்தியா வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்க மால்தீவ்ஸ் அம்பாசிடரை கூப்பிட்டு வந்து அவருக்கு ஒரு சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து ஈஸ் மணி ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவிலேயே இருக்கிற செகண்ட் டூரிஸ்ட் புக்கிங் ஆப்பை இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மால்தீவ்ஸ்க்கு உண்டான புக்கிங்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ மால்தீவ்ஸ் பிரசிடெண்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்து சைனாவில் வந்து ஒன் வீக் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சைனாவில் வந்து ஒன் வீக் விசிட் பண்ணி வந்து அங்கே பல்வேறு ட்ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ மால்தீவ்ஸோடைய பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தா மிசூ. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வந்து நீங்கள் இந்தியன்ஸ் வந்து இப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு கான்ட்ரிபியூட்டராக இருந்தால் கூட சைனா வந்து எங்களுக்கு இப்போ மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எல்லா விதத்துலேயும். ஸோ சைனாவில் இருக்க டூரிஸ்ட் வந்து அதிகமாக வாங்க, இந்தியன் டூரிஸ்ட் வந்து வரேன்னா எங்களுக்கு பரவாயில்ல, அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து வந்து அவர் இன்னொரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வந்து இந்தியா அவுட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வந்து இவரோட எலெக்ஷன் கேம்பெயினில் வந்து பண்ணியிருக்காரு. இந்தியா அவுட் அப்படின்னு ஒரு கார்ட்போர்டு வச்சு அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் இந்தியா அவுட், அதாவது இந்தியா அங்கே இருக்கிற இந்தியன் அம்பாசிடர்ஸ், அப்புறம் அங்கே இருக்கிற இந்தியன் மிலிட்ரி எல்லோரும் வந்து வெளியே போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
ஸோ இதை வந்து எதை நேரடியாக குறிக்குது அப்படின்னா வந்து நாங்கள் வந்து சைனாவை தான் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து சைனாவுடைய ஆலி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆலி அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து சைனா வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு, 50 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து ஃப்ரீ ட்ரேடை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம், 15 ஏர்போர்ட்ஸை வந்து எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் சொல்லிட்டு போகிறார். ஸோ இதனால் வந்து எங்களுக்கு இப்போ சைனா தான் முக்கியம், நாங்கள் சைனா சொல்கிறபடி தான் வந்து நாங்கள் நடப்போம், எங்களையும் சைனாவையும் வந்து யாராலையுமே வந்து பிரிக்க முடியாது. ஸோ எங்களுடைய க்ளோஸ் ஆலி வந்து இப்போ சைனா தான். ஸோ இது வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா வந்து இந்தியன்ஸ் இந்தியாவை விட வந்து நாங்கள் சைனாவை தான் மதிக்கிறோம் அப்படின்றத நேரடியாகவே வந்து அவர் சொல்கிறார், மால்தீவ்ஸோடைய பிரசிடெண்ட். ஸோ நம்ம மால்தீவ்ஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா வந்து நம்ம இந்தியா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 30 வருடங்களாக வந்து 1988 வந்து ஆல்மோஸ்ட் மால்தீவ்ஸோடைய கவர்மெண்ட் வந்து கவிழ்க்கப்பட்டது, ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்னால அங்கே உள்ள ஒரு சில பணக்காரர்கள்லாம் வந்து செய்யப்பட்ட சதி கூப்பன் கூட சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதில் இன்டர்வீன் பண்ணி ராஜீவ்காந்தி தலைமையிலான அரசு வந்து 1988 வந்து இந்தியன் பேராட்ரூப்பர்ஸை வந்து அங்கே ஹெலிட்ராப் பண்ணி வந்து லிட்டலாக வந்து மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்டே வந்து மீட்டெடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நன்றி கடனாக வந்து இப்போ வரைக்கும் வந்து மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கடமைப்பட்ட ஒரு நாடாகவே வந்து இருந்துகிட்ருக்கு, நல்ல உறவுகள் வந்து போயிட்டுருக்கு. பட் இப்போது மீசோ அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ ப்ரோ சைனா ஆன்டி இந்தியா அந்த ஒரு ஸ்டாண்டை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வளரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்தியா தரப்பில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் வந்து லக்ஷதீப்பை வந்து இப்போ ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மால்தீவ்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 8000 to 9000 ட்ரிப்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ இந்தியாவோடைய ஃபேவரட் ஐலாண்ட் டெஸ்டினேஷனாக இருந்த மால்தீவ்ஸ் இப்போ லக்ஷதீப்பாக மாறுமா, மாறுற வாய்ப்புகள் நிறைய இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்தியர்களுடைய கவனம் வந்து லக்ஷதீப் பக்கம் திரும்பியிருக்கு. ஸோ இப்போ இந்தியன் டூரிசம் இண்டஸ்ட்ரியே வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்க ஐலாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, இந்தியாவில் நிறைய இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஐலாண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது, கோவா இருக்குது, கேரளா இருக்குது, அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து கர்நாடகாவில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம், இந்தியன் டூரிசம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. ஸோ இந்தியன் டூரிசம் இண்டஸ்ட்ரியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இப்போது இந்தியாவில் வந்து மற்ற கட்சிகள் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவோட இமீடியட் நெக்ஸ்ட்டு இப்போது இந்தியாவில் பவரில் இருக்கிறது பிஜேபி. ஸோ இதோட ஆப்போசிஷன் பார்ட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் மற்ற பார்ட்டி. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இதை வந்து கண்டம் பண்ணுறாங்க, நம்ம வந்து நெய்பரிங் நேஷன்ஸோடு வந்து ஒற்றுமையாக இருக்க ட்ரை பண்ணோம், எல்லாத்தையும் வந்து நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை வந்து மதிக்காமல் இப்போ அதாவது இந்திய இன்னொரு நாட்டில் இருக்கிற தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசும்போது நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா வந்து அவங்க நெய்பரிங் நேஷன்ஸ். ஸோ நெய்பரிங் நேஷன்ஸாக இருந்தால் கூட ஒரு நாடு வந்து இன்னொரு நாடுக்கு வந்து கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பை வந்து கொடுக்கல அப்படின்னா வந்து அதை வந்து யாராலும் வந்து பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம பொறுத்து கொண்டும் இருந்தோம் அப்படின்னா வந்து மற்ற நாடுகளும் வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அவங்களும் வந்து இதே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்ம இடத்த வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போ இருந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதில் எந்த வித தப்புமே கிடையாது, எந்த வித மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஸோ இந்த இந்தியன் மால்தீவ்ஸ் இந்தியா மால்தீவ்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போது அடுத்த 5-6 வருடங்களில் இல்லை அடுத்த 6 மாதங்களில் வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றம் அடைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இப்போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து இந்தியன் ஐலாண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிங்க, எவ்வளவோ அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஐலாண்ட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது, கோவாவில் இருக்குது, அதே மாதிரி வந்து லக்ஷதீப்பே வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போது
சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ லக்ஷதீப் வந்து இப்போது நிறைய இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு வந்து டூரிசம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இந்தியன் ஐலாண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்றது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து தெள்ளத்தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பார்ப்போம். நன்றி.